ഓം തത്പുരുഷാജ വിദ്മകേ വഗ്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യയക്ഷ ഷോമായ മംഗളായ ബുധയക്ഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ കേതവ നമക ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം നികച്ചിയെ പാത്തുകിട്ട് ഉണ്ടെങ്കിൽ കുലദൈവ ആശയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും മുഴുമയായി കിടക്കണുങ്ങ പ്രാർത്ഥനയോട് ഉങ്ങൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ രാം 12/8/2021 விளவ வருடம் ஆடி மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்த்தி மாலை 4:21 பின்பு பஞ்சமி நட்சத்திரம் உத்திரம் காலை 10:28 பின்பு ஹஸ்தம் நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை மதியம் 12:15 1:15 வரை ராகு காலம் மதியம் 1:30 3 வரை யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரை குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சதயம் போரட்டாதி சதுர்த்தி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3 விதி எண் 7 பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தேக வலிமையும் யோக வளமையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே மருத்துவ ரீதியான தொந்தரவுகள் ஓரளவு குறையும். சில பேருக்கு திடகாத்திரமான திரேகமும் தீர்க்கமான ஆயுளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் நல்ல லாபங்களை உரிய நேரத்தில் சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி விநாயகர். அதிர்ஷ்டயன் 7 அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IP. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கல்யாண மாலையும் கனி மலலை யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ராசி அதிபதி சுக்கர பகவான் ஜாதகமாக இருக்கிறதுனால அந்த சுக்கர பகவான் உங்களுக்கு கலஸ்தர ஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் தடைப்பட்ட திருமணங்கள் நடந்தேறும். திருமண வாழ்க்கையில் மழலை பேர் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை செல்வம் அமையும். அழகான ஆயுள் தீர்க்கமான புத்திர பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய குதூகலமான நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கீழையூர் விட்டேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 5 அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JK. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மெய்யான நட்புகளால் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். பொதுவாகவே பஞ்சம ஸ்தானாதிபதியும் ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால ஒன்றுக்குமே ஆகாத நட்புகள் தோதாக விளைகிறோம். அதாவது ஆகாத நட்புகள் தோதாக விலகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. சொந்த பந்தங்களில் வந்து ஆறுதல் கிடைக்கக்கூடிய, அதாவது உறவு வகையில் ஆறுதல் கிடைக்கக்கூடிய, நட்பு வகையில் நன்மைகளும் வரவுகளும் கிடைக்கக்கூடிய, தொழில் ரீதியான வகையில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்வியல் கடமையை நிறைவேற்றுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக சனீஸ்வரர். அதிர்ஷ்டயன் 1 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WI. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் விலகக்கூடிய அற்புதமான நாள். எந்த வகையில் துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்களை துரத்தி அடிக்கக்கூடிய நாளாகவும், எந்த வகையில் துயரங்கள் இருந்தாலும் அந்த துயரங்களை தூக்கி எறிந்து உயரங்களை தொடக்கூடிய நாளாகவும், ஏற்கனவே நீங்கள் உயரத்தில் இருந்தீங்கன்னு வைங்களே கண்டிப்பாக அதற்கும் மேலான சிகரங்களை தொடக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் லட்சியம் என்ற விஷயத்தில் அலட்சியம் காட்டாமல் இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திரமௌலீஸ்வரர். அதிர்ஷ்டயன் 6 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FK. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆனந்த பயணமும் ஆதாய வரவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வாகன பயணம் அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு பயணங்கள் மூலமாகவே பண வரவு மிகுதியாகும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லதொரு முடிவு கிடைக்கக்கூடிய, ஏற்கனவே வெளிநாட்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெகுமதி கிடைக்கக்கூடிய, வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இழந்ததை நினைத்து தளர்ந்து விடாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அபிராமேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 7 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QX.
கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தொடர்ச்சியான லாபங்கள் அடர்த்தியாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால தந்திரமான முயற்சிகளில் மந்திரம் போட்ட மாதிரி மகத்துவமான லாபங்களை சந்திக்க முடியும். நேர்மையான வகையில் உழைத்து நேர்மையான வகையில் சிந்தனையை வெளிப்படுத்தி நேர்மையான தூய்மையான லாபங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலம் சோதிச்சாலும் சாதிச்சு காட்ட முயற்சிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாககன்னியம்மன். அதிர்ஷ்டயன் நான்கு, அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே என். துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய எண்ணம் போல் வாழ்வும் ஏற்றமான நிகழ்வும் அமையக்கூடிய அற்புதமான நாள். குடும்பத்தில் குதூகலமும் சந்தோஷமும் அதிகரிக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து ஒற்றுமையாக மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய குடும்பத்தில் தடைப்பட்ட சுப காரியங்கள் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபம் வரும் பொழுது வார்த்தைகளை விடுவதை விட கோபத்தையே விட்டு விடுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தேஸ்வர சுவாமி. அதிர்ஷ்டயன் மூன்று, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் கே. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய யதார்த்தமான நாள். குறிப்பாக பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களை சந்திக்க முடியும். விவசாயத்துறையில் உள்ளவர்கள் ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களை சந்திக்க முடியும். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான லாபங்களையும் கௌரவமான பதவிகளையும் சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சிக்கு பின்னால் வெற்றி என்பதை விட வெற்றிக்கு பின்னால் கடுமையான முயற்சி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சேலம் அழகிரிநாதர். அதிர்ஷ்டயன் இரண்டு, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ யூ. தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்வும் நல்ல நிகழ்வும் அமையக்கூடிய யதார்த்தமான நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நெகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும். குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும். பிள்ளைகள் வகையில் பெருமைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஒரு சில பிள்ளைகள் படிக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தால் கூட படிப்புக்கு மேலான வேறு துறைகளில் வந்து ஜொலித்து காட்டக்கூடிய பக்குவங்களும் அதற்கான தருணங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பாட்டு சங்கீத துறையில் உள்ளவர்கள் ஏற்றில் குறிச்சு வைக்கிற மாதிரி மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துன்பமே இல்லாத இன்பமும் முயற்சியே இல்லாத வெற்றியும் நீண்ட நாள் நிலைப்பதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டயன் ஐந்து, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஐ. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வாக்கு பலிதமும் வாழ்க்கையில் ஜெயமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அற்புதமான மேன்மைகளை நிச்சயமாக சந்திக்க முடியும். உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களை சந்திக்க முடியும். கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க, கணினி சம்பந்தப்பட்ட துறையில் விற்பனையில் உள்ளவங்க, அதே மாதிரி கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட மெக்கானிக் துறையில் உள்ளவங்க, இவங்க எல்லோருக்குமே எதிர்பார்த்ததுக்கு மேலே ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக, நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பூமிக்கடியில் இடம் பிடிக்கிறதுக்கு பூமிக்கு மேலே நடக்கிற போராட்டம்தான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் இலங்கை அம்மன். அதிர்ஷ்டயன் ஒன்று, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் யூ. கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய சாதுரியமான பேச்சுக்களாலும் சமயோசிதமான ஒரு புத்தியாலும் சாதகமான சூழ்நிலைகளை சந்திக்க முடியும். எந்த ஒரு விஷயத்திலும் இடர்பிடராமல் நடக்கக்கூடிய ஒரு திறமை இன்றைய நாளில் அதிகரிக்கும். பொறுமையையும் திறமையையும் பக்குவமாக வெளிப்படுத்தக்கூடிய, அதே சமயம் பணிவையும் துணிவையும் பக்குவமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நிலைமை இன்றைய நாளில் அதிகரிக்கும். சாதாரணமாக பேக்கரி தொழிலில் உள்ளவங்க, தின்பண்ட உணவு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும், செயல்பட்ட பின் சிந்திச்சா அனுபவம் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கல்யாண காமாட்சி. அதிர்ஷ்டயன் நான்கு, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய். மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருமை நண்பர்கள் மூலமாக அனுகூலம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பிரிந்த நண்பர்களை சந்திக்கக்கூடிய, பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பழைய நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக புதிய யோசனையை வெளிப்படுத்தி எளிய வகையில் தொழில் ஆரம்பித்து பெரிய வெற்றிகளை பெரிய பெரிய லாபங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கரடு முரடான மனுஷ வாழ்க்கையில்
கடமை தவறாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தீர்த்தகிரீஸ்வரர். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் SM. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான தினப்பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய அடிப்படையான ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் உங்களுக்காக விதிக்கப்பட்ட அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்து, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.